கவனிக்கணும். கிரேவிங் அப்படின்றது ஏன் ஆகுது? எனக்கு கேக் சாப்பிட்டே ஆகணும், என்கிட்ட வர நிறைய கிளைண்ட், எனக்கு ஒரு ரெண்டு பாராவது சாக்லேட் ஒரு நாளைக்கு சாப்பிடணும். ஐ ஹாவ் அ ஸ்வீட் டூத் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். இந்த ஸ்வீட் டூத்தோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்வீட் சாப்பிடும்போது உங்கள் பிரெயினில் டோப்பமின் இது செக்ரீட் ஆகுது. இப்போ எப்படி நீங்கள் பல விஷயத்துக்கு போதைப் பொருளுக்கெல்லாம் அடிமையாகிறீங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி பாத்வேல சர்க்கரை சாப்பிடுவதற்கு அடிமையாக இருக்கீங்க. அதனால தான் இதாவது. இப்போ இதே நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அண்ட் உங்கள் உடம்பு மேலே அக்கறை வருது அப்படின்னும்போது, அதே டோப்பமின் வந்து எப்போ செக்ரீட் ஆகுதுன்னா, உங்களோட ஹார்ட் ஒர்க் அவுட் முடிக்கும் போது செக்ரீட் ஆகுது. அப்போ அந்த ஒர்க் அவுட் ஒழுங்காக பண்ணல அப்படின்னா, நீங்கள் எதையோ இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அடுத்த நாள் உங்கள் சாப்பாட்டை சரி பண்ணுறீங்க. ஸோ கிரேவிங் ஃபார் சுகர் அப்படின்றது வந்து உங்களோட ஹெல்த்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களோட வாழ்நாளில் கொஞ்சம் வருஷங்களை உங்கள்கிட்டேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டயபெட்டிஸ் வரத்துக்கு காரணம், இதனால் அடுத்து பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூ, கிட்னி இஷ்யூ, தைராய்டு இஷ்யூன்னு பல விஷயம் வருதுன்னு. அதே உங்களோட கிரேவிங் அப்படின்றது உங்களோட ஒர்க் அவுட்டை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவையான உணவை சாப்பிடணும் அப்படின்னு வரும்போது, யூ ஆர் பிகமிங் அ பெட்டர் ஹியூமன். உங்கள் வாழ்நாளில் சில வருஷங்களை ஆக்சுவலி உங்களால் கூட்ட முடியும். இதே வெயிட் ட்ரைனிங் பண்ணால் ஹார்ட் வீக் ஆகிடும், மண்ணாங்கட்டி வீக் ஆகிடும் அப்படின்னு பல பேர் பேசுவாங்க. அதுக்கு எந்த விதமான சயின்டிஃபிக் ரிசர்ச்சுமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து எப்படின்னா, நிறையா மசில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் சீக்கிரமாக வரும் அப்படின்னு 10 வருஷம் முன்னாடி யூகேயில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு எல்லோரும் வந்து மசில் பில்ட் பண்ணாதீங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும்னுட்டு. அதுக்கப்புறமா பியர் ரிவ்யூ, அதாவது வந்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் நடந்துச்சுன்னா மற்ற சயின்டிஸ்ட் அதை ரிவ்யூ பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த பியர் ரிவ்யூ பண்ணும்போது இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இவங்க பண்ணது எல்லாமே நார்மல் பாப்புலேஷன், ஜிம்முக்கு போகாத ஒரு பாப்புலேஷன் அப்படின்னுட்டு. இப்போ நீங்கள் ஜிம்முக்கே போகலை அப்படின்னா, உங்கள் வெயிட் ஏறும்போது 10 கிலோ ஃபேட் ஏறிச்சுன்னா 1 கிலோ மசிலும் ஏறப்போகுது, ஓகேவா? அந்த மாதிரி இன்ஆக்டிவாக யூஸ் பண்ணாமல், சரியாக யூஸ் பண்ணாமல் மசில் இருக்கிறவங்களுக்கு இது நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல உங்கள் மசிலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, உங்களோட லைஃப் ஸ்டைல் தான் காரணம் அப்படின்னுட்டு. ஆனால் இப்போது லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, கிரிப் ஸ்ட்ரென்த் அண்ட் உங்களோட லெக் எக்ஸ்டென்ஷன் மாதிரி எக்ஸசைஸை வச்சு அவங்களோட மசில் ஆக்டிவிட்டி எவ்வளோ இருக்குது, மசில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அந்த பாப்புலேஷனுக்கு செக் பண்ணும்போது, யார் ஒருவரிடம் கிரிப் ஸ்ட்ரென்த் அண்ட் மசில் கான்ட்ராக்ஷன் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கான சான்சஸ் கம்மி அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மசில் இஸ் த ப்ரையாரிட்டி. அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் இன்றைக்கி தேதிக்கு பண்ண முடியும். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னா போய் வேட்டையாடணும், அதுக்கடுத்து அவன் போய் வந்து விவசாயம் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் லேபர் அப்படின்றது இருந்து வீட்டில் இருந்த பெண்களும் எக்கச்சக்க ஃபிசிக்கல் லேபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் கரலா கட்டை அப்படின்னு ஒன்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன், அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்தியாவில் பெண்கள், எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் பெண்கள் 3 கிலோ 5 கிலோ கரலா கட்டை வீட்டில் வச்சு தினமும் பயிற்சி செஞ்சிட்ருந்தாங்க அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்போது பெண்களும் அந்த காலத்தில் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் முக்கியம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இதெல்லாம் இன்றைக்கி மறந்து போயிட்டோம். அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா ஜிம் அப்படின்றது ஒன்று தேவையாக இருக்குது. ஸோ ஜிம் ஹேஸ் பிகம் அ நெசசிட்டி. ஸோ இங்கே போய் பயிற்சி செய்கிறோம், நல்ல ப்ரோட்டீன் சாப்பிட்றோம் அப்படின்னா உங்கள் வாழ்நாளை கூட்டுறீங்க, உங்கள் ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் ஒருவர் நிறையா ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பசி, அதாவது ஹங்கர் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஹார்மோன்ஸோட ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ வேகமாக பசியும் எடுக்காது. அதே மாதிரி சாஷியட்டின்னு சொல்லுவோம், ஓகே வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ், இதுவும் சரியாக வேலை செய்யுது. இதே சர்க்கரை நிறையா சாப்பிட்றவங்களுக்கு இது ரெண்டுமே சரியாக வேலை செய்யலை அப்படின்றாங்க. ஸோ ப்ரோட்டீன் நிறையா சாப்பிடும்போது உங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அதே சமயம் உங்களோட பசியையும் ரெகுலேட் பண்ணுறீங்க அப்படின்றதுனால ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதோ இல்லை ஃபிசிக்கல் லேபர், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவிட்டியும் நல்ல ப்ரோட்டீன் ரிச் டயட் சாப்பிடும்போது, யூ ஆர் ஆக்சுவலி இன்க்ரீஸிங் யுவர் டேஸ். நீங்கள் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு முதிர்ந்த வயதானவராக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு
76 வயசில் என்கிட்ட ஒரு கிளையண்ட் வந்து வெயிட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணார். அவர் வந்து ரொம்ப ரினவுண்டு டாக்டர். அண்ட் அவர் வந்து எனக்கு கொடுத்த ரிவ்யூ என்ன அப்படின்னா, எனக்கு வந்து 10 வயசு கம்மியான மாதிரி இருக்குதுன்னு 6 மாதம் ட்ரைனிங் பண்ணோன்னு. ஸோ த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வெயிட் ட்ரைனிங் அண்ட் ஹை ப்ரோட்டீன் டயட் இஸ் அமேசிங்.